ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு உமன்ஸ் பியூட்டி அண்ட் ஹெல்த் கேர். நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஹேர் கேர் எப்படி வச்சுக்கணும், நம்ம ஹேர் எப்படி வச்சுக்கணும் பார்த்துட்டோம், ஹேர் கேர் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர் பார்த்துட்டோம், அப்புறம் பாடி கேர் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட பாதம். நம்ம பாதம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடலை ஃபுல்லா தாங்கி நிற்கிறது. ஸோ வந்து பாதத்துக்கு யாருமே வந்து கேர் பண்றது இல்லை. ரெண்டாவது, சில பேர் வந்து கால் ரொம்ப அழகா இருக்கணும்னு லைக் பண்ணுவாங்க, ஆனால் அது கரெக்டான ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. காலுக்கு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சிம்பிளாக சில விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பாதம் பார்த்தீங்க அப்படின்னா, 72,000 நாடி, அதாவது என்ன சொல்கிறதுனா 72,000 நரம்பு முடிச்சுகள் உள்ளது பாதம். ரெண்டாவது, நம்மளோட ஹார்ட் எப்படி பிளட்டை வந்து பம்ப் பண்ணுதோ அதே மாதிரி நம்மளோட காலில், நம்மளோட கரண்ட கால் சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து பிளட் பம்ப் பண்ணும். அதாவது இடுப்புக்கு மேலே ஹார்ட் பண்ணும், இடுப்புக்கு கீழே வந்து நம்மளோட காலில் தான் நடக்குது. ஸோ வந்து நம்மளோட இரண்டாவது இதயம் தான் நம்மளோட கால். அப்போ அந்த பாதத்தை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஒரு நைட்டு காலை வந்து வாஷ் பண்ணிட்டு ஃபுட் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுட் க்ரீம் அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாமே பாதத்தில் வந்து பிரதிபலிக்கும். ஸோ நம்ம அதை மசாஜ் பண்ணி ஒரு க்ரீம் அப்ளை பண்ணும்போது நம்ம உடல் முழுவதும் மசாஜ் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலில் வெடிப்பு இருக்குது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சுடுதண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு ஒரு காலை உள்ளே வச்சு கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் படுத்துக்கலாம். இல்லை காலில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பெயின் இருக்குது, எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக்ஸ் உள்ளவங்க, டயபெட்டிக் 1, டயபெட்டிக் 2 இந்த மாதிரி டைப் உள்ளவங்களுக்கு கால் வந்து எரிச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, சுடுதண்ணி வச்சுட்டு கொஞ்சம் லெமன் விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ஷாம்பு கொஞ்சம் விட்டுட்டு நல்லா அதை ஃபோம் பண்ணிவிட்டு காலை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வார்ம் வாட்டர்லாம் வச்சு நல்லா காலை எடுத்து நல்லா டவலில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் க்ரீம் அப்ளை பண்ணலாம். இல்லை வெடிப்பே இல்லாட்டினா பரவாயில்ல, காலில் லைட்டாக க்ரீம் நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜ் கம்பெனிலேருந்து அஷூர் அப்படின்ற ஃபுட் க்ரீம் போடுறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்கும், ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய காலில் வெடிப்பு இருந்தால் அப்படி வெடிச்சு வெடிச்சிருப்போம், இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம லேடிஸில் என்ன செய்வாங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு வாசல் தெளிக்கிறதுக்கு போகும்போது செப்பல்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. சில பேர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் யூஸ் பண்ணாமல் வெளியே போய் வாசல் தெளிக்கிறாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எலியிலேருந்து பாம்புலேருந்து இல்லை கோழி எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வெளியில் போயிருக்கோம் வந்திருக்கும், யூரின் போயிருக்கும். ஸோ நம்ம போய் அதை மிதித்து வாசல் தெளிக்கும் போது செய்யும் போது என்ன ஆகும்னா, நம்ம காலில் அந்த கிராக்கில் பட்டு தான் நம்ம மூளை வரைக்கும் பாதிக்குது, நிறையா நோய் வருது. ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான காரணம், முக்கியமாக நம்ம செப்பல் போட்டு போகணும். நம்ம ஃபுட் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு போகும்போது இது ஒரு கவசம் மாதிரி நம்மளுக்கு இருக்கும், நீங்கள் மறந்து செப்பல் போடாமல் போனாலும் பெரிதளவு உங்களுக்கு பாதிக்காது. அப்போ ஃபுட் க்ரீம் நைட்டு போடுறது வந்து எவ்வளோ பெஸ்ட் அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப வெடிப்பு உள்ளவங்க, இந்த நான் சொன்ன மாதிரி ஒர் 10 நிமிஷம் வெந்நீரில் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே கால் மேலே அப்ளை பண்ண அவசியம் இல்லை, பாதத்தில் நீங்கள் லைட்டாக ஒரு மசாஜ், அழுத்தம் கொடுக்க தேவையில்லை, லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து தூங்கிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே வந்து எனக்கு கால் ரொம்ப பிளாக்காக இருக்குது, இல்லை வந்து ஷூ போட்டு வந்து ரொம்ப ஸ்டன்டானாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்க பாடி க்ரீம் என்ன வச்சுருக்கீங்களோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டே டைமில் ஒரு சன்க்ரீம் ஃபேஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ அந்த கால் மேலேயுமே நீங்கள் சன்க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் பாதம் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா பெண்களும் சரி, பாதம் ரொம்ப அழகாக இருக்கணும்னு லைக் பண்ணுவாங்க. ஸோ இதை ரெகுலராக பண்ணிங்கன்னா நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், நம்ம பாதம் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம காலில் வந்து 72,000 நரம்பு முடிச்சிருன்னு சொன்னேன் இல்லையா, இந்த நரம்பு முடிச்சுலாம் நீங்கள் மசாஜ் கொடுக்கும்போது அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழி இது. இது பற்றி நமக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன்.